ஹலோ நண்பர்களே, குவைத்தில் கிட்டத்தட்ட 4 கோடியே 20 லட்சம் டயர்கள் இதுவரைக்கும் வந்து மண்ணில் போடப்பட்டதாக வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. தற்பொழுது இந்த பொல்யூஷன் காரணமாக இந்த டயர்களெல்லாம் வந்து மீண்டும் ரீயூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து குவைத் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே வந்து சால்மி ஏரியாவில் இந்த டயர்கள் அனைத்தையுமே வந்து டம்ப் பண்ணி வச்சுருந்தாங்க. அடிக்கடி வந்து அந்த சால்மி ஏரியாவில் தீப்பிடிச்சி இந்த டயர் யார்டில் வந்து எரியக்கூடிய காட்சிகள் அடங்கிய வீடியோக்கள் வந்து சமூக ஊடகங்களில் வந்து பகிரப்பட்ட நிலையில் தற்பொழுது குவைத்தினுடைய கவர்மெண்ட் வந்து இத்தனை டயர்களையும் வந்து ரீயூஸ் பண்ணணும், இனிமேல் இந்த மாதிரியான டயர்களை வந்து சேமிப்பு வைக்கக்கூடாது என்பதாக வந்து பல தகவல்களை வந்து சொல்லி தற்பொழுது இந்த டயர்கள் அனைத்தையும் வந்து குவைத்திற்கு தேவைப்படக்கூடிய டைல்ஸு அதே போல் கீழே விரிக்கக்கூடிய மேட்டு போன்ற ரீசைக்ளிங் ஃபார்முக்கு வந்து கொண்டு வர வேண்டும் என்பதாக சொல்லி தற்பொழுது அனைத்து டயர்களையும் வந்து சால்மி ஏரியாவிலிருந்து அப்புறப்படுத்தியிருக்கிறதா தெரிவிக்கப்பட்டு இந்த வீடியோவையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக குவைத்தில் ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு வீடியோ வந்து தற்பொழுது வைரலாக வந்து போயிட்டுருக்கு. குவைத்தில் குவைத்தினுடைய சிறு குழந்தைகள், 12 வயது மதிக்கத்தக்க ஒரு குழந்தைகள் வந்து ஒரு பெரிய காரையே வந்து ஓட்டக்கூடிய ஒரு வீடியோ வந்து பதிவாயிருக்கு. அதற்கு பிறகு அந்த காரை வந்து வீடியோ எடுத்து சமூக வலைத்தளங்கள் மற்றும் குவைத்தினுடைய எம்ஒய்க்கு வந்து ஒரு சிட்டிசன் வந்து அனுப்பியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் அவர்கள் மீது வந்து அந்த காரை வந்து பறிமுதல் செய்து அவர்களுடைய பெற்றோர் மீது வந்து தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கு. குவைத்தில் இது போன்ற சம்பவங்கள் வந்து அடிக்கடி நிகழ்ந்தாலும் இது எவ்வளவு பெரிய ஆபத்தை வந்து ஏற்படுத்துங்கிறத தெரிஞ்சு தான் இந்த சிட்டிசன்ஸ் வந்து செய்கிறாங்களா என்று குவைத்தினுடைய எம்ஒய் வந்து அறிவுறுத்தி அவர்களுக்கு வந்து தற்பொழுது எந்த ஒரு தண்டனையும் இல்லாமல் வந்து வெளியிட்டிருக்காங்க. குவைத்தினுடைய சபால் அகமது அந்த ஏரியாவில் வந்து இந்த சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு. நல்ல வேளையாக ஒரு சிட்டிசன் வந்து குவைத்தினுடைய எம்ஒய்க்கு இந்த வீடியோ வந்து அனுப்பியிருக்காங்க. அதனால் அந்த ஃபேமிலி மேலே வந்து தற்பொழுது வழக்கு பதிவு செய்யப்பட்டாலும் எந்த ஒரு நடவடிக்கையும் வந்து எடுக்க போகிறதில்லை. பட் இதால் வரக்கூடிய ப்ராப்ளம் எவ்வளோ பெருசுங்கிறத அவர்கள் உணரணும் அப்படிங்கிறதுக்காக அவர்களுடைய வாகனத்தை வந்து பறிமுதல் செய்திருக்கதாக தெரிவிச்சிருக்காங்க.